வணக்கம் உறவுல இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த பெட்ரோல் தொடர்பான கதைகளை ஏற்கனவே ஒரு காணொலி நான் விட்டுருந்தேன். அதுன்ற ஒரு தொடர்ச்சியாக தான் கதைக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு கிழமையாக வந்து இந்த என்ன சொல்ற கரப்பில் விற்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது காரணம் வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து பெட்ரோல் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒழுங்காக வர மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 8ஆம் தேதி, 8ஆம் தேதி விடிய காலமில் நான் போய் ஈஸியாக பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு காரணம் என்ன சொன்னால், எல்லா பெட்ரோல் சைட்லேயும் வந்து ஆக்கள் வந்து குறைவாக இருக்குது. அதே நேரம் வந்து அந்த கொடுக்குற முறை வந்து இப்போ ஆண்களுக்கு ஒரு லைனும் பெண்களுக்கு ஒரு லைனும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் விடிய காலம் போய் பருத்துறையில் ஜெட்டியடியில் இருக்கிற பெட்ரோல் சைட்டில் நின்றேன். இன்றைக்கி ஒரு நான் வேறு படப்பிடிப்பு காணி போய் கொண்டு வந்தேன். இன்றைக்கி 25 பேர் தான் நின்னாங்க, லைனே பெருசாக இல்லை. சரி, 25 பேரில் நான் லைன் ஆண்டு பெட்ரோல் அடிச்சிட்டு அங்கே பார்த்தா பெண்களில் வரிசை வந்து ஒரு 10 பேர் உண்டு. அவங்களும் ஒரு பக்கம் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து வந்தால் இந்த கிராம கூட இருக்கட்டும், இல்லை நெல்லியூடி பெட்ரோல் சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு வளமையை விட குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து கிழமையின்ற ஆரம்ப நாளன்றபடியாக அதிகமாக இருக்கணும் முறைப்படி. போன கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இனியில் என்ன நெரிசல் முதல் நாற்று இல்லை 3 நாளைக்கு முறை. இப்போ விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு முதலே மோட்டர் சைக்கிள் அடிக்கி அதுக்கு ஒரு கொட்டகை போட்டு தரப்பால் கட்டி என்ன சொன்னா, 3 நாளைக்கு முதலே போய் படுத்திருந்து பாவடிச்சு படுத்திருந்து அதுக்கு ஒரு செலவழிச்சு, உதாரணத்துக்கு 1800 ரூபா கடிக்க வேண்டிய பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கூட செலவழிச்சு ஆக்களும் இருக்கணும். என்ன சொன்னா, 3 நாள் 4 நாள் போய் பெட்ரோலுக்கு லைன்ல படுத்திருந்து அதுக்கு தரப்பால் புதுசா வாங்கி தரப்பால கட்டி கயிறு வாங்கி கட்டி பிறகு அதை விட இன்னொரு பேம்பல் என்னன்னு சொன்னா, இந்த பெட்ரோல் ஒரு மாஃபியா மாதிரி கொஞ்சம் பேர் இயங்கின வேணும்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு 20-22 வயது படிகள் கொஞ்சம் பேர் என்ன சொன்னா, இந்த இடம் பிடிச்சு கொடுக்குறது 500 ரூபா 1000 ரூபான்னு. இப்போ 100 வரிசையில் 100 பேருக்குள்ளேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 1500 ரூபா, அதுக்கு பிற்பாடுள்ள வரிசையில் இடம் பிடிச்சி கொடுத்தா அதுக்கு ஒரு 500 ரூபா, அப்படி ஒன்று குறிப்பிட்ட தொகையில் வந்து இடம் பிடிச்சி கொடுக்குற ஆக்கள் வந்து புதுசு புதுசாக உருவாயிட்டாங்க. இதை நான் வந்து எந்த கண்ணால் பார்த்தனா நீங்கள் அறிஞ்சும் இருப்பீர்கள். அது உண்மையாக நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேக்கு விடக்கூடிய மாதிரி கைத்தை கட்டுறது, அதில் இப்போ சொப்பம் பேக்கை கட்டுறது, இல்லாட்டி கல் எடுக்கிறது, இல்லை கூட போடுறது, கிடக்கிற பெட்டியில் அதில் வைக்க அடுக்கிறது, அப்படி கிணக்க வகையால் வந்து இடம் பிடிக்கிறது. அதே நேரம் இன்னொரு இடத்துல பார்த்துனேன்னு சொன்னால், தரப்பாலை கட்டி போட்டு அதை மூடி விட்டுட்டு நிறைய 10 பைக் நிற்கிற மாதிரி மூடி விட்டுட்டு உள்ளே தடியலை குத்தி விட்டுருந்தாங்க. பைக் நிற்கிற இடத்துக்கு தடியலை, அப்படி பெட்ரோல் பேம்பர்கள் நிறைய இருக்குது. அதான் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இப்படித்தான் நானூறுக்கா விளையாடத்துல பெட்ரோல் சைட்டில் அடிக்கிட்டு போனேன். பார்த்தா 4 நாளாக பெட்ரோல் சைட்டுக்கு லைனில் நின்று 4 நாளாக படுத்திருந்து ஒரு குரூப் நிற்கிது, ஒரு வரிசையாக நிற்கிது. நான் போய் அந்த கொடுக்குற நாளுக்கு வந்து போய் நின்றேன் வரிசையில். கிட்டத்தட்ட 800 சச்சாவது நின்றேன், 800 சச்சமாக ஏதோ டோக்கன் வந்தது. வரிசையில் நின்று அடிக்க வலிக்கிட்டா நான் 4 மலத்தியாலும் சென்றது எனக்கு அடிக்க, 4 மலத்தியாலத்தில் அடிச்சுட்டு போனேன். அதே நேரம் பார்த்தா 4 நாளாக அங்கே சாப்பாடுக்கு காசில் வலிச்செல்லாம் ஆக்கம் இருக்கணும். இப்படித்தான் வந்து நாங்கள் சில விஷயங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் செய்கிறதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அவசரம். இப்போ என்ன ஒரு கிழமை வந்து QR கோட் கொடுத்துருக்கேன்னா, அந்த ஒரு கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முதல் 3 நாளும் இனி இல்லை, என்ன வரிசையில் நின்று சண்டை போட்டு அதுக்கு பிரச்சனை படுத்தி ஆக்கள் கொல்லுப்பட்டு அதில் போய் லைனில் நின்று வீட்டிலேயும் பிரச்சனை பட்டு, உதாரணத்துக்கு 3 நாள் லைனில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு அறிவுறா பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 3 நாள் 4 நாள் வந்து பெட்ரோல் சைட்டில் இருக்கிறேன், பெட்ரோல் சைட்லேயே இருக்கிறோம் வாழ்க்கையாக ஏண்டா. இவர் வந்து அந்த 3 நாள் 4 நாளும் வீட்டு சீவியத்துக்கு ஒன்றுமே நடவடிக்கை இருக்காங்க தான் போய் நிற்கிறேன். வேலை இருக்கிறோன்னு சொன்னால் அங்கே நின்றுக்குமா? இது நான் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவுறா யோசிக்கிறேன் தான். இப்போ நான் ஒரு தடவை குற்றம் சொல்கிறேன்னு சொல்ல, இப்படி எங்கடையாக்கள் வந்து நாங்கள் அந்த சில விஷயங்களை மூளையை யோசிக்கிறேன். இப்போ ஒரு கிழமையை கூட விட ஞாயிற்றுக்கிழமையான QR கோட் மாறுதுன்னு சொன்னால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அடிக்கலாம். ஏன் போய் முதல் நாற்று முதல் 3 நாளுமே போய் அதுக்கு கொல்லுப்பட்டு அவனோட கொல்லுப்பட்டு அது நேரம் கொஞ்சம் பேருக்கு பைக்குக்கு டேங்கில் அண்டே பார்த்தேன். நான் சர்வீஸ் போட போனேன், பைக்கு சர்வீஸ் போட போக பைக் டேங்கை புதுசாக வந்து டைக் அப்படியே கலட்டி, புது பைக்கை கலட்டி உள்ளே வந்து எல்லாம் கரல் பிடிச்சி போட அரிச்சு, வெயில் ஒரு வெயில் கிடக்கிற பெட்ரோலும் குறைவாக இருக்குது தானே, வெயிலுக்கு அரிய அரிச்சு டேங்கெல்லாம் பழதாக போய் கிடக்கு.
அப்ப அண்ணனை கேட்டுச்சேன்னு சொன்னாங்க, கராச்சிக்காரன் அடிச்சு என்ன தம்பி இப்படி கிடக்குன்னு சொல்லி கேட்டா, அதான் காரணம் பெட்ரோல் செட்ல நாலு நாளா வந்து பைக்க விட்டுருக்கு. அப்ப அதுல பெருமதி என்ன? வெங்கடையாக்கள் வந்து இதெல்லாம் யோசிக்கிறேன். இப்ப இந்த காரணம் பாக்குறாக்களுக்கு இது புலங்கோணும். வெங்கட நிலப்பாடு இப்படிதான் இருக்குது, இளைஞர்கள் நிலப்பாடு இப்படிதான் இருக்குது, நாங்கள் மோட்டோ பைக் வச்சுக்கிறாங்க அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒன்றுக்குமே நாங்கள் அவசரப்படும். எங்களுக்கு வந்து வரிசையில் நின்று நின்று பழகி போச்சு, எதுக்கெடுத்தாலும் வரிசை. இப்போ இந்த மூன்று நாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள் குறைவு. காரணம் என்ன? எல்லாரும் வந்து பெட்ரோலை முன்னுக்கே நின்று வரிசை நின்று அடித்து கொண்டு போயிட்டான். கொல்லு போட்டு ஆக்களோட சண்டை பிடிச்சி பெட்ரோல் சைட்காரனை திட்டி நிற்கிற ரோட்டால் போகிற வாரம் எல்லாருக்கும் ஒழுவுப்பட்டு சண்டை பிடிச்சி பக்கத்தில் நிற்க சண்டை பிடிச்சி அதனால சில பேர் மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து முன் பகுதியை கலட்டியே கொண்டு போயிருக்காங்க. பற்றியை கலட்டி இருக்கிறாங்க, ஸ்டாண்டை கலட்டி தங்களுக்கு தேவையான பகுதியில் வந்து கலட்டி எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? போய் மூணு நாலு நாளாக அங்கே போய் படுத்துருக்கு. என்னென்னு சொன்னால், நானும் வந்து ஆரம்பத்தில் விஷயம் தெரியாமல் போய் முதல் நாத்தையெல்லாம் நின்று அப்படி மூன்றாள் நாள் நாளாக நான் நிற்கல பெற்ற சொல்ல முதல் நாத்து போய் நிற்பேன் நின்றுட்டு இடையில இருக்க பார்க்குறது. ஒரே ஒரு நாள் மட்டும் இரவு போய் நின்றுட்டு ஒரு மூன்று மணியான இருந்துட்டு பிறகு அடுத்த நாள் முடிய அடித்தேன். பிறகு இப்போ நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன், எங்களை அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ பெரும்பாலானாக்கள் வந்து நாலு நாள் போய் நின்று பெரிய பிரச்சனை படுத்தி பெட்ரோல் அடிக்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனை ஒன்று உண்டு பண்ணும். அதை விட நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பிற பின்னுக்கு போகிறாக்கள்லாம் வந்து பெருசாக பரிசையெல்லாம் அடித்து கொண்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால், இந்த பெட்ரோல்ன்ற ஒரு சாட்டோட செய்து கொண்டு சில பேர் வந்து ஒரு பெரிய இன்னும் பிரச்சனையில் மக்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டு கூட கொஞ்சம் பேரை வெட்டி கேட்க போகிறோம்னு சொன்னால், கொண்டு ஆட்டோக்காரர் அடுத்தது வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து வாகனங்கள் ஒரு ராக்கள் என்னென்னு சொன்னால், ஒரு மனச்சாட்சி இல்லாமல் இந்த காசை வந்து கூடுதல் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் வர்றதுக்கு வந்து 170,000 அப்படியெல்லாம் அடிக்கணும், குறைஞ்சது வந்து 140,000 மட்டும் போகுது. அதுக்குள்ளே வந்து இன்னொரு பெம்பலன்னு சொன்னால், சில பேர் வந்து டீசல் வந்து 80 லிட்டர் டீசல் கொடுத்தா 60,000-70,000 போய் வேணும். அப்போ 80 லிட்டர் டீசலும் உங்களுக்கு கொடுத்து 60,000 காசு நாங்கள் தர வேண்டிய கிடைக்கும். முதல் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் வர்றதுக்கு 25 அல்லது 30 தான் வந்து கொரோனா அந்த ஸ்டார்ட் பகுதியில் வந்து ஆரம்ப பகுதியில் வந்து இருந்து இவ்வளோ. இப்போ என்ன செய்யணும் பார்த்தோன்னா, டீசல் நாங்கள் 80 லிட்டர் கொடுத்து 60,000 காசும் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியாக கிடைக்கும். இப்போ என்ன வகையில் நான் இப்போ பெட்ரோல்லாம் விலை ஓடிட்டு டீசல்லாம் விலை ஓடிட்டு டீசலாக நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு 60,000 காசு வரணும் அப்படின்னா, அப்போ அந்த 60,000 வந்து என்னத்துக்காண்டி கூட எடுக்கிறீங்க? ஒரு மனச்சாட்சியெலாம் தடுக்கிறீங்க. அதே மாதிரி ஆட்டோக்காரர்கிட்ட பெம்பல்னு சொன்னால், வெள்ளடத்துலேருந்து இன்வெர்சிட்டி போகிறதுக்கு 6,000 அடிக்கும். வெள்ளடத்துலேருந்து இன்வெர்சிட்டி போகிறதுக்கு 6,000, அதுலேருந்தாலும் காலிட்டு கூட போவார். இன்வெர்சிட்டி வந்து நாளைக்கு வெள்ளடத்துலேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் தான் பெருமண்ணிக்கு கடற்கிற நேர் வீதி, அதுக்கு போகிறதுக்கு வந்து 6,000 அடிக்கணும் மட்டும்தான். நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் பிளாக்கில் அடிக்கிறோம் கருப்பில் அடிக்கிறோம்ன்ற ஒரு வசனங்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக வந்து இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் ஒழுங்காக பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்குறபடியாக வந்து இந்த கருப்பில் விற்கிறாக்கள் இது வந்து டக்குனு குறைஞ்சிது. இப்போ வந்து விற்கிறாக்க ஓடி தெரியணும், கொஞ்சம் பேர் வந்து ஓடி தெரியணும். முதல் 6,000 விற்றாக்கள் வந்து இப்போ 1,000-1,600 விற்கிறாக்கு வந்து இதாக நிற்கிறோம். அதிலே வந்து உள்ளாண்டு பெட்ரோலுக்குள்ள உள்ளாண்டு கலவெல்லாம் கலந்து, அதாவது பெட்ரோலுக்குள்ளே ட்ரெண்டிலே பெட்ரோல் குறைஞ்ச மண்ணெண்ணெய் கலக்கிறது, ஒயில் கலக்கிறது, அது பெட்ரோல் மாதிரி கலரில் வராது. அப்படியெல்லாம் வாங்கியோட கிணவெட்ட இன்ஜின் எல்லாம் வந்து பிழைச்சி போயிருக்குது, அதை போய் கராச்சியில் விடுற நிலைமையில் வந்து மோட்டோ பைக் நிற்கிது. இப்படித்தான் வந்து இங்கே ஒரு மாஃபியா மாதிரி கொஞ்சம் பேர் வந்து அந்த சனம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேக்கல, அதுக்குள்ளே தாங்கள் இன்னும் ஒரு கஷ்டம் கொடுக்குறாக்கள் வந்து இப்படியா நாக்கள். அதாவது வந்து ஒரு மனச்சாட்சியோட ஒரு ரேட் சொல்லலாம். ஒரு வாகனத்துக்கு வந்து போறாக்கணும்னு சொன்னால், இப்போ இன்றைய கிட்டடியில் ஒரு ஆட்டை விசாரிச்சு வந்து திருக்கேச்சரத்துக்கு போய் வர்றதுக்கு 40,000 சொல்கிறேன், திருக்கேச்சரம் போகிறதுக்கு 40,000. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனச்சாட்சியிட்ட வேலை தானே. நீங்கள் ஒரு முதல் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே 25,000-30,000, அதுவும் சில பேர் வந்து வாகனங்கள் இந்த நேரம் ஃப்ரீயானிக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரப்போ வார சீசன்ன்ற வழியா அது எங்கடைய ஆக்கள்லாம் சில பேரில் போல வெளிநாட்டில் இந்த வாராக்களம் வந்து என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து இங்கே வந்த உடனே விசாரிக்கிறேன். சில பேர் வந்து சில பேருக்கு நான் வந்து குற்றம் சுமத்துற நண்டு இல்லை, சில பேர் வந்து இதை வழங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் வந்தால் இங்கே வந்தோடனே கூடுதலான தொகையை கொடுத்து காசுக்கு பிளேக்கில் வாங்குறது. ஒரு சிலர் செய்கிறபடியாக வந்து அது இங்கே இருக்கிற ஆக்களையும் வந்து பாதிக்குது. இந்த உதாரணத்துக்கு கருப்பில் வந்து 6,000-7,000 பெட்ரோல் வந்த காரணம் கூட இப்படி வெளிநாட்டிலேருந்து வந்து சில ஒரு சிலரால் வந்ததா. இப்போ நான் இது குற்றம் சுமத்த விஷயத்தை விளங்கணும். எங்கடையாக்கள் இப்படி தான் இங்கே வந்து நிலைமை இருக்குது, எங்கட மக்கள் வந்து இப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை விட இன்னொரு கேவலமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நான் ஒரு தரையும் குற்றஞ்சு மத்த விரும்பல, ஆனால் நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயத்தை தான் நானும் கண்ணால் பார்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த கண்ணை காட்டி போட்டு பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிக்கிறது.
பெட்ரோல் சைட் காரை தெரிஞ்ச உடனே கண்ணை காட்டுறது. கண்ணை காட்டினோடனே இந்த கியூஆர் கோட் பிடிக்க மாட்டினோம், சில ஜிஎஸ்மார் வந்து சைன் வைக்க மாட்டினோம், அதில் நிற்கிறார்கள் வந்து ஒன்றுமே இது பண்ண மாட்டினோம். நான் இப்போ ஒரு தடவை பேர் சொல்லியோ அல்லது குற்றம் சொல்லி ஒன்றும் சொல்ல இல்லை, ஆனால் நடந்த விஷயங்கள் நீங்கள் மறைஞ்சிருப்பீர்கள், ஆனால் உண்மையாக கண்ணால் பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். சில பேர் வந்து மோட்டை வைக்க வாங்கி கொண்டு போய் புல் டேங்க் அடிச்சு நாங்கள் கொண்டே கொடுக்குறது, அதெல்லாம் நடந்து உண்டு. அடுத்த கண்ணை காட்டி போட்டு புல் டேங்க் அடிக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து அந்த முதல் வந்து கியூஆர் கோட்டுக்கு முன்னுக்கு வந்து அந்த கார்டு சிஸ்டம் இருந்தது, கார்டு சிஸ்டத்தில் வந்து சைன் வைக்கணும் டேட் போட்டு அது இல்லாமல் கொடுத்தோன்னே இன்னொரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் அடிக்கலாம் அந்த விளையாட்டு. அப்படி எங்கடையாக்கள் செய்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, கேவலமான நேர்மையற்ற விஷயங்கள் வந்து தான் இந்த இவ்வளோத்துக்கு லைன்ல நின்று இந்த வரிசை வந்த காரணம். என்ன சொல்கிறோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் உட்பட அரசாங்க வேலைக்காரர் உட்பட நல்ல வரிசையில் நிற்க இப்படியான விஷயங்கள் முன்னுக்கு நடக்கிறது வந்து ஒருத்தருக்கு பின்னுக்கு தெரியாது. மற்ற இடையே இடையே வாரத்துக்கு நான் எல்லாம் இருக்க பைக் விட்டு போனால் 63 விட்டு போய் எண்ணி போட்டு விட்டுட்டு நான் கொஞ்ச தூரம் தாங்கால போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா 73 தான் நிற்கிறேன், 10 பைக்குள்ளே போயிட்டு. இப்படி தான் சில பேர் வந்து விடிய கால 20 வந்து விட்டு 3 வந்து விட்டுட்டு போயிட்டு 2 மணி 3 பெட்ரோல் வந்து லைனில் இருந்தா அவன் நான் 100 விட்டுருப்பான்னு பார்த்தா 200 தான் நிற்பான். காரணம் வந்து அவன்கிட்ட பைக் அவர்கிட்ட தான் நிற்கிது, இடையிடையே வந்து தங்களுக்கு தெரிஞ்சாக்களை வந்து புகுத்துறது. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு இடம் பிடிச்சி கொடுக்குறதில்ல தெரிஞ்சாங்களுக்கு போடுறது ஓரளவு மனச்சாட்சியோடு விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு 100 பைக்கு அல்லது 10 பைக்குக்கு மேலே உள்ள போகுதுன்னு சொன்னால் என்ன ஒரு எங்கே மனிதனையும் போது எங்கே மனச்சாட்சி இருக்கு உங்களுக்கு, மற்ற பின்னுக்கு இருக்கிறவனை யோசிக்கிறேன் இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன், இப்படித்தான் வந்து இங்கே வந்து மனிதங்கள் வந்து இறந்து கொண்டு போகுது எல்லா விஷயத்துலையும். அந்த ரோட்டால் உதாரணத்துக்கு இங்கே ஒரு இடத்துல ரோட்டால் போய்கொண்டிருக்க ஒரு ஆள் பான் வாங்கி கொண்டு போயிருக்குது, பானை பறஞ்சு கொண்டு போயிருக்கான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பானை வாங்கியிருப்பான். இதுதான் நிலைமை இங்கே இப்போ வந்து. அதுக்கெல்லாம் காரணம் எல்லாருக்கும் விளங்கும், வறுமை எல்லா பொருட்களும் வந்து விலகறிக்குது. இப்போ குறிப்பிட்ட காலம் வந்து குறைக்க போகணும்னு சொல்லினோம், ஆனால் அது எவ்வளோ சாத்தியப்படுவங்களுக்கு தெரியாது, இரு பொறுத்திருந்தான் பார்க்கணும், அதுதான் காரணம். ஆனால் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த உள்ளூர் கோர்றாக்கள் வந்து உள்ளூருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் வந்து துவிச்சக்கர வண்டியில் தெரியலை. நான் இப்போ என்னென்ன இவருக்கு எந்த வேலை ரெண்டுலாம் கேட்கலாம், அப்படி தெரியின போது அல்லது எல்லாம் ஒரு உள்ளூர் கோர்றாக்கு வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுறாக்கெல்லாம் மோட்டர் வைக்கல தெரியும் அப்படின்னு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேங்குகள் இல்லாமல் நம்பர் பிளேட் இருக்குதான்னு சொல்லி போட்டு பெட்ரோல் அடித்தாக்கள் கேட்குறேன், டேங்கே இருக்குது அதுக்கு ராஜ்யத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனச்சாட்சியிட்ட வேலை என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சரி ரெண்டு பேர் வேலைக்கு போனால் 2 பவுண்ட் பைக் இருந்தால் கூட ஓகே, இது இருக்கிற முழுது என் கராஜில் அடிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறது. இப்போ இப்படித்தான் வந்து இங்கே இருக்கிற நிலப்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மை சம்பவங்கள், நான் வந்து ஒரு தடையுமே குற்றஞ்சு பார்த்ததில்ல. இந்த கண்ணால் காட்டி பெட்ரோல் அடித்தது உண்மை, பைக்கை கொண்டு போய் பெட்ரோல் அடித்தது உண்மை, காட்டில் சைன் வைக்காம விட்டது உண்மை, கியூஆர் கோட் படிவ பிடிக்காத உண்மை, இவ்வளவும் வந்து நடந்த சம்பவங்கள். மற்ற வந்து இன்னொரு பம்பல் என்ன சொன்னால், வீட்டுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் வாசலில் வந்து இப்போ டவுல் கேட் இருக்கும், மற்ற சின்ன கேட் இருக்கும், அதுக்கு முன்னால் விட வேணாம்னு சொல்லி போட்டு நூலை கட்டி விடுவோம். சரி அதுக்குள்ளே ஒரு சைக்கிளும் பெறாணி போட்டு மனச்சாட்சியோடு நாங்களும் ஒரு வீட்டுக்காரன்னு சொன்னால் ஒரு பைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் வண்டி போட்டிருந்தா, விடிய காலம் பார்த்தா பெட்ரோல் கொடுக்குறதுக்கு ஒரு 1.5 மணிக்கு முன்னுக்கு பார்த்தா அதுக்கு ஒரு 15 சைக்கிள் வந்து. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாவம் இல்லையாடாப்பா, மின்னுக்கு பின்னுக்கு அவன்லாம் இரவிரவா நின்று நிற்கிறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க, நீங்கள் வந்து முதல் ஒன்று சொல்கிறது பிறகு ஒன்று சொல்கிறது. அப்போ எல்லாம் வந்து நினச்சாச்சிட்டே போய் ஒரு பைக்கில் 2 பைக் வந்து வீட்டுக்கார விடலாம். இப்போ ஒவ்வொரு எத்தனை பேர் வேலைக்கு போகணும், எத்தனை பேர் அவசரமாக தங்களோட வேலையை பூர்த்தி செய்ய வேண்டியவன் எல்லாம் வந்து காவல் இருக்க, நீங்கள் ஒரு மனச்சாட்சியிட்ட வேலை செய்யணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் சைட்டுக்கு முன்னால் அந்த நடமாடும் வியாபாரங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மனச்சாட்சியிட்ட வேலை, தண்ணி போத்தில் 80 ரூபாய்க்கு வாங்கின தண்ணி போத்தில் 180 ரூபாய்க்கு விற்கிறது, 60 ரூபா மிக்சர் பைய 200 ரூபாய்க்கு விற்கிறது, 50 ரூபா ரோலை 200 ரூபா 250 ரூபா விற்கிறது, அந்த நடமாடும் மண் திடீர்னு முளைத்த வியாபாரிகள். இப்போ இதெல்லாம் வந்து இங்கே பக்கம் அந்த அவன் வந்து இங்கேயோ இருந்து உனது விற்க அந்த பெட்ரோலுக்கு அடுக்கி போட்டு நிற்கிறான், இப்போ அவனுக்கு வந்து அந்த நேரம் வந்து நீங்கள் விலை கொண்டு இருக்கீங்கன்னா இந்த மனுஷர் ராப்பா. இப்படித்தான் இப்படியான சம்பவங்கள் வந்து ஏராளமான கதைகள் இருக்குது. இது வந்து நான் வந்து பெட்ரோல் சைட்டில் ரெண்டு அனுபவத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன், இப்போ நீங்களும் வந்து இதை கவனிக்கும். அதே நேரம் இன்னொரு சம்பவம் எடுத்தோன்னா, ஒரு மோட்டர் பைக்கே 3 தரம் பெட்ரோல் அடித்த கதைகளும் இருக்குது, நான் அதை இன்னும் விரிவாக சொல்ல போயில்லை. ஓகே ரவுளே, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, உங்கள் வல்வை சுலக்ஷ். பை பை.